ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க வீட்ல வந்து மண்புழு உரத்துக்காக பெட் போட போறாங்க. அதனால அச்சு கம்பு வெட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த அச்சு கம்பு அடிக்கும் போது நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த டஸ்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பெட்டில் மொத்தமாக 12 கம்பு அடிக்கணும். ஸோ 12 கம்பு வெட்டிட்டு இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை போடும்போது நாங்கள் வந்து உள்ளருக்கு வந்து குப்பைலாம் போட்டுருவோம். இந்த மாதிரி குப்பைலாம், உட்டன் பீசஸ், அப்புறம் மண்புழுவில் வந்து ஒரு 1 kg போடுவோம். அந்த மண்புழு பிடிச்சி வச்சுருப்பாங்க, அதில் 1 kg போட்டுருவோம், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் வந்து அந்த அச்சு கம்பை செதுக்கிட்டு இருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். பர்ஃபெக்டாக செதுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வேப்பங்கம்பு தான், ஃபுல்லாக செதுக்கிட்டு இருக்காங்க. அருவா செம ஷார்ப்பாக வச்சுருக்காங்க, கையே கிழிச்சிரும், சூப்பராக இருக்குது அருவா. இந்த வேஸ்டெல்லாம் எடுத்து நாங்கள் அந்த பெட்டு போட்டதுக்கப்புறம் இந்த வேஸ்டெல்லாம் அள்ளி போட்டுருவோம், பார்த்திங்கன்னா தெரியும். இங்கேயும் அண்ணன் ஒருத்தவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சைடில் 10 குச்சின்னாங்க. ஸோ ஒரு சைடு 10, ஒரு சைடு 12ன்றாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக 12 குச்சியும் அடிச்சிருக்காங்க. ஒரு சைடு 12ன்னா 24 குச்சி, ரெண்டு சைடுக்குமே மொத்தமாக, பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே இருக்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த கம்பு செதுக்குன குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இனிமேல் இந்த மாமரத்தோட இலை உளுந்து அது ஃபுல்லாக ஆகி அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.